உண்மை சொல்வலமோ தேர்வலமோ உண்மை பூர்வலமோ பூர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ கேட்டுக் கொள்வாயே வீரமோ பொறுப்பாதி வீரமோ சரிபாதி தியாகமே உன் சாதி தாக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் சூரியனின் பெண்ணை பூக்களமோ பூக்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர் கொள்வாயே பாஸ்கரோட வண்டி நம்பர் சொன்னாங்க 31 32 அந்த வண்டி இங்க தான் நிக்குது அப்படின்னா அவங்க இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்காங்க ஹலோ எஸ் அந்த கார் யாருதுன்னு தெரியுமா எந்த காரு அந்த அம்பாசிடர் தெரியலங்க மேடம் இப்பதான் வந்துச்சு அதுல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து பிரிஸ்கிரிப்ஷன் காட்டி மருந்து வாங்கிட்டு போனாங்க நீங்க வண்டியில வெயிட் பண்ணுங்க தீப கூட நான் வரேன் போங்க 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 நீங்களா இருங்க 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 என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க
இங்க வா, இங்க வா. ஏய், என்ன பாக்குற? இங்க வா, இங்க வா. கூட்டு வாங்க, கையெடுங்க. என்ன எதுக்குடா ஓடுன? தப்பு செஞ்சவன் தானே ஓடுவான். பையனை நீங்க தானே கடத்திருக்கீங்க. ரவி எங்க? தெரியாது மேடம். ரவி எங்க சொல்றா? ரவி எங்க? ரவி எங்க? தெரியாதுன்னு சொன்ன ஒரே சொல்லுடா. ரவி எங்க? இங்கதான் மேடம், இங்கதான் மேடம் இருக்கா? எங்க? இந்த இடத்துலதான். வண்டியில போடுங்க. பேரு பாஸ்கர் தானே? ஏய், என்ன தப்பிக்க பாக்குறியா? அப்ப நீ தான் பாஸ்கர். குழந்தைங்கடா, ரவியும் குழந்தையும் எங்க? ரவி எங்கடா? ரவி எங்க? எங்க ரவி? ஏய் 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 ஏய், அவனை விடு, அவனை விடு, அவனை விட போறியா இல்லையா? விடுன்னு சொல்றல்ல. புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டாத.
பணத்தை கொண்டு வானா போலீஸ் கிட்ட சொல்லிட்டாளா அறுத்துருவேன். குழந்தை ஒண்ணு பண்ணிடாத, எனக்கு பணம் வேணும். பணம் தானே வேணும் முதல்ல குழந்தை அடுத்து அறுத்துருவேன். டேய் பணம் குடுக்கறடா, பணத்தை கொடுத்துட்டு குழந்தைய கூட்டு போ இல்ல கொன்றுவேன். குழந்தை ஒண்ணு பண்ணிடாத. ஓகே போ, போய் எடுத்துட்டு வா. என்னைய முட்டா பயலாக்குறியா? நான் பணம் உனக்கு கொண்டுட்டு வரேன். பணம் தானே வேணும். ஆமா குழந்தைய விட்டு ஏ ஆளுங்களை விடு. இரு விட்டுறேன். குழந்தை எனக்கு முக்கியம். ஓ சமத்து அம்மாவுக்கு பாயசம் கொண்டு வர. பால் பாயசம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? வா 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 வா. அம்மா உன்ன மாதிரி சின்சியர் போலீஸ் ஆபீசர் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு பெருமைப்பா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ரேகா. ஐயோ என்ன இது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுனீங்கன்னா ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. ஏமா இப்படி பேச என்ன மூணாவது மனுஷன் ஆக்கிறாதீங்க சார். எனிவே கௌஷிக் சார் எங்க? மேல போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்படியா, ஆபீஷியலா ஒரு மேட்டர் டிஸ்கஸ் பண்ணா? நீங்க மாடிக்கு போங்களேன். சரி, நான் அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். ஓகே தேங்க் யூ. அந்த பக்கமா? அந்த பக்கம் தான். ஏன் கோஷிக் ரவி ஆரம்பத்திலே பிடிக்கல? தப்பிச்சிட்டான். தப்பிச்சிட்டானா இல்ல தப்பிக்க விட்டுட்டியா? ஏன் கோஷிக், நான் பண்ண இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் நீயும் பண்ண, ஆனா அந்த ரவிய பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்த போது வேணும்னு அவனை விட்டுட்டேன். எதையும் மறைக்க முடியாது. உனக்கு வண்டி ஓட்டினானே அந்த டிரைவர், எல்லா டீடைல்ஸும் எனக்கு சொல்லிட்டான். உன்ன மனுஷனாக்கணுன்றதுக்காக தான் தீபக்கை கொண்டு வந்து இங்க விட்டேன். ஆனா உனக்குள்ள இருக்கே அந்த மிருகம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. நான் இப்போ பட தப்பு முன்னாடி கைகளில் முழிச்சு சுத்திட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்படின்னா அவன் கையால தீபக் செத்து போயிருந்தா கூட உனக்கு பரவாயில்ல, கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அப்படிதானே? அதான் கவலைப்பட்டு நீ இருக்கிய. அம்மா இதுவே தீபக் இல்லாத வேற ஏதாவது ஒரு குழந்தை காணாம போயிருந்தா இப்படி நீ சுத்தி கித்தெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பியா? நான் ஒன்ன மாதிரி நினைக்காத. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? தீபக் உன்னோட மகன் தான், ஆனா நான் தீபக்கோட அம்மா இல்ல.
போய். தீபக் என்னோட மகன் இல்ல. அம்மா யாரா? ஏன் யாருன்னு கேட்க தோணுதா? தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ? கௌஷிக், ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. தீபக்குக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா, அது உன்னால வந்துச்சுன்னா, அவனோட அம்மா யாருன்னு சொல்றது மட்டும் இல்ல, ஃப்ரீயா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது உனக்கே தெரியும். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல இல்ல உனக்கு? தீபக் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். சின்ன கசப்புணர்வு அவன் மேல இருந்ததுங்கிறது உண்மைதான். அதுக்காக அந்த குழந்தை செத்தா கூட நாங்க கவலைப்பட மாட்டோம் நினைச்சிட்டியா? அந்த அளவுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் கல்லு மனசாமா? என்னம்மா, ஏமா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றத உங்ககிட்ட சொன்னேன்னா ரெண்டு பேரும் பதட்டப்பட போறீங்களேன்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லல. அது போய் ஏதோ கற்பனை பண்ணிட்டு என்னது இது? சரி விடுமா, இனிமேல் அந்த குழந்தை அங்கே தான் இருக்கணுமா? ஆமா, அவ அங்க தான் இருப்பான். அது அவள நல்லது இல்லமா? உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டையில பாவம் அந்த அப்பாவி குழந்தை பலியாகணுமா? இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் எதுக்கு தெரியுமா தீபக்க அங்க கொண்டு போய் விட்டேன்? தீபக்க பாக்க பாக்க கௌஷிக்கு உறுத்தணும். அப்படி உறுத்துச்சுன்னா அவன் திருந்துவான். அதுக்காக தான் நான் அவனை கொண்டு போய் விட்டேன். நீ நினைச்சது நடக்கலையம்மா, நேர்மறால நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த குழந்தைய கடத்திக்கிட்டு போனவங்க கிட்ட இருந்து காப்பாத்தாத கௌஷிக், நாளைக்கு அந்த குழந்தைய அவனே கடத்திட்டு போய் கொண்டுட்டு அந்த பையன் இன்னொருத்தர் மேல போட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? நீ மிஞ்சி மிஞ்சி போனா அந்த வீட்டுல அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் இருக்கலாம். அதுக்கு மேல அந்த குழந்தைக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அந்த கௌஷிக் மாதிரி ஆளுக்கு ஒரு நிமிஷம் போதுமா, என்ன வேணாலும் செய்வான். இத பாரு, நீ என்னதான் அந்த கௌஷிக்க மிரட்டினாலும் உருட்டினாலும் அவன் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். எதுக்கு ஒரு உயிர் பலி நடக்கணும் சொல்லு? பேசாம தீபக்க அனாத ஆசிரமத்திலே கொண்டு போய் விட்டுடு. அனாதைங்கிற பேர்லயாவது அந்த குழந்தை உயிரோடவாத இருக்கும் இல்ல? கொஞ்சம் யோசிச்சு சரின்னு சொல்லுமா. அவங்க வீட்டுல இருந்தா அவனுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்கல்ல? அது சரிதான். ஆனா அதுக்காக தீபக்க அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடணும் நினைக்கிறீங்க பாருங்க, அது சரியில்லை. எனக்கு தீபக்க எப்படி பாதுகாக்கணும்ன்றது தெரியும். இங்கேயே இருந்துகிட்டு கௌஷிக்கோட கையை எப்படி கட்டி போடணுங்கிறதும் எனக்கு தெரியும். அதுக்காக பிரியா கிட்டயோ பிரியாவோட அப்பா கிட்டயோ நான் சொல்லிடுவேன்னு நினைக்காதீங்க. அத சொல்ல வேண்டிய நேரத்துல நான் சொல்லுவேன். இப்ப நான் அதை பண்ண போறது இல்ல, ஏன்னா இப்ப எனக்கு இன்னொரு வழி இருக்கு. பகை வரை செய்திடும் பகாசர்